எல்லோருக்கும் வணக்கம்மா. இங்க நம்ம பார்க்க போறது ஊசி கோலம். ஊசி கோலமா இது? இப்ப நம்ம கிளீன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சேவல் எடுக்கலாமா? திருப்பி சேவல் எடுத்துக்கலாம். சேவல் எடுத்துட்டு இந்த பக்கம் கொஞ்சம் இந்த ரக்கம் இருக்கும், இது எக்கல முள்ளெல்லாம் அவ்வளோ இருக்காதுமா, இந்த பக்கம் முள்ளெல்லாம் இருக்காது. இந்த ஊசி கோலால பார்த்து பிச்சிடலாம். இந்த ஊசியை வந்து நம்ம உடச்சிக்கலாம். கவிதை கூட வந்துடும். குடல் வந்து இது நீட்டா இருக்கும். இந்த ஊசி குடலுக்கு நம்ம குடல எடுத்துக்கலாம். இந்த அர்த்தம் இந்த குடல் வந்து முள்ளெல்லாம் இருக்காது இந்த மீன்ல. சேவல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் சின்னதா ஒரு அக்கம் இருக்கும், அதை எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம தலை இந்த ஊசியை வந்து நம்ம உடச்சிடலாம். பார்த்தீங்களா ஊசி வந்து ரெண்டா துண்டு போட்டு காணும். இந்த பக்கம் அப்படி நம்ம கொஞ்சம் அத்த மாதிரி எடுத்தோம்னா இந்த குடல் பக்கம் நம்ம எடுத்துடலாம். வால் பக்கமும் அதே மாதிரி நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம். மீன் கிளீன் பண்ணியாச்சுமா? அப்பா உப்பு போட்டு வரைஞ்சிட்டு ஒரு அஞ்சாறு முறை நம்ம தண்ணி ஊற்றி கழுவிட்டு மீன் ரெடி ஆயிடும். உப்பு போடலாமா? உப்பு போட்டு நல்லா வரைஞ்சிடும். மீன் கிளீன் பண்ணியாச்சுமா? இப்போ நம்ம மிளகு சீரகம் குழம்பு செய்யலாம். மூணு பூண்டு உரித்து வச்சுக்கிறேம்மா, கறிப்பில் உரி வச்சுக்கிறேன். மிளகு சீரகம் பூண்டு அரைச்சி வச்சுக்கிறேன் மொத்தமாக. வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வச்சுருக்கிறேன். மஞ்சத்தூள் கடுகு தம்பரு கொஞ்சம் வெந்தயம் வச்சுருக்கிறேம்மா. புளி கரைச்சி வச்சுக்கிறேம்மா. மீன் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். பாத்திரம் இப்போ நல்லா காஞ்சிடுச்சுமா, நம்ம எண்ணெய் ஊற்றலாம். இப்போ நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சுமா. கொஞ்சம் ஸ்டவ் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுமா, இப்போ நம்ம கடுகு தம்பரும் வெந்தயமும் போட்டுக்கலாம். கடுகு தம்பரு பொரிஞ்சிடுச்சுமா, இப்போ நம்ம கறிவேப்பிலை போடலாம். கருப்பிலாம் வதங்கிடுச்சுமா, இப்போ நம்ம பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டாச்சுமா, நல்லா வதங்கிட்டோமா பூண்டு. இப்போ நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாமா? அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம்.
மஞ்சத்தூள் போட்டாச்சுமா. இப்போ மிளகாத்தூள் வந்து ஒரு 4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம ஸ்டவ் கொஞ்சம் சுலோவாக வச்சுக்கின்னு கொஞ்சம் நல்லா வதக்கிடலாமா. நல்லா வதங்கிடுச்சுமா. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிற மிளகு சீரகம் பூண்டு போட்டுடலாம். இப்போ வதங்கிடுச்சுமா. இப்போ நம்ம புளி வந்து கரைச்சி வச்சுக்கிறோம், உப்பு போட்டு அதை ஊற்றிடலாம். ஸ்டவ் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாமா. குழம்பு உப்பு சுண்டி வரக்குள்ள நம்ம மீன் போட்டுக்கலாம். குழம்பு உப்பு சுண்டி வந்துருச்சுமா. இப்போ நம்ம மீன் போடலாம். மீன் போட்டாச்சுமா. இந்த மீன் வந்து பத்திய மீன், எப்பயாவது ஒரு வாட்டி தான் கிடைக்கும். காரப்பிடி மீன் மாதிரியே இது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஒரு 5-6 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிடலாமா. குழம்பு சுண்டிடுச்சுமா. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஊசி போகலாம். மிளகு சீரகம் குழம்பு நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்ல மீன் இது. உங்கள் வீட்டிலே செஞ்சு பாருங்கள்.